எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொன்னாங்க ப்ரோ. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து நெகட்டிவ் ரொம்ப மைண்ட் செட்டில் தான் வந்தேன். படம் வந்து நல்லா ஆனால் புக் பண்ணிட்டு வந்துதான்னுட்டு. பட் அந்த படத்தில் எப்படி நெகட்டிவாக சொல்கிறான்னு புரியல. மேபி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மூடில் வந்து படம் நெகட்டிவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும். நெகட்டிவ் மூடில் வந்து ஒரு படம் நல்லா இருக்கும்போது எப்படி நெகட்டிவாக சொல்லலான்னு தெரில. நல்லா இருக்கு படம், எதுனால இப்போ நெகட்டிவ் சொல்லணும் வாய்ப்பே இல்லையே ப்ரோ. இனிமே வரப்போகிற ஆடியன்ஸ்க்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூ தான் ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த நெகட்டிவ் ரிவ்யூவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வரப்போகிறாங்க. இனிமே தான் படம் நல்லா ஓடும். சூப்பராக இருந்தது ப்ரோ. என்ன எதிர்பார்ப்புலாம் படம் எப்படி இருந்தது? ரஜினி சாரை என்ஜாய் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டோரியும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கன்வின்சிங்காக இருந்துச்சா? எஸ் கன்வின்சிங்காக தான் இருந்தது. எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. மெசேஜ் எல்லாம் சொன்னதெல்லாம் எப்படி இருந்தது? மெசேஜ் எல்லாம் எல்லாமே வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபேக்காக எதுவுமே அந்த மாதிரிலாம் வந்து திணிச்ச மாதிரி இல்லை. சூப்பராக இருந்தது. மஞ்சுவாரி எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. மஞ்சுவாரி அவங்களுடைய போர்ஷன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே என்ன சீன்ஸ் எல்லாருமே சூப்பராக தான் இருந்தது. ரஜினி சார் இல்லாமல் வேறு எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு? ஃபாத் ஃபாசிலோட கேரக்டர் அண்ட் ரித்திகா சிங்கோட கேரக்டர். சாட்டிஸ்ஃபைடா? ஆ எனக்கு சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. ஒன்றும் இல்லை ப்ரோ, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன எதிர்பார்த்தாதீங்க அப்படின்னு? ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா ரெண்டு வாரத்தை அப்படி பேசிட்டு போங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. சொல்லுங்கள் படம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ என்ன எதிர்பார்த்தீங்க எப்படி இருந்தது? நான் வந்து பாட்டுக்காக அந்த பாட்டே இல்லை ப்ரோ. மனசில் ஆகிய பாட்டு அந்த பாட்டு அது ஓகே தான். ஓகே தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஓகே தான், அவ்வளோ. ரஜினி படம் மாதிரி இருந்தா இல்லை ஞானவேல் படம் மாதிரி இருந்தா? தெரில பிரதர். ரஜினிகாந்தோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. ரஜினி படம்னு பார்க்காம இந்த டைரக்டரோட படம் இது. ஸ்டோரி இஸ் வெரி குட். ரெண்டாவது வந்து அமிதாப் பச்சன் வந்து கொண்டு போகிற விதமே வேறு. அதுக்கப்புறம் பகத் பாசில் வந்து அமேசிங். எல்லாத்தையும் அவர் தான் ஹீரோ மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் ஹீரோ, ரஜினி செகண்ட் ஹீரோ மாதிரி எடுத்து இந்த படம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து ரஜினிக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது காட் இஸ் கிரேட். அவ்வளோதான், நல்ல படம். ஆனால் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சும்மா ஆகாவோன்னு இந்த 60-70 வயசுக்கு மேலாம் பறந்து அடிக்கலாம், எல்லாமே நார்மலாக எடுத்திருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர், எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் வெரி குட். மியூசிக் தான் கொஞ்சம் ஓவராக அடிக்குது காதில், அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆல் இஸ் வெரி குட். சூப்பராக இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த த்ரில்லிங் வரைக்கும் நல்லா இழுத்தாங்க. சூப்பராக இருந்தது. செம்ம, வேறு லெவல். உண்மையாலே சொன்னால் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நல்லா போனாலும் நல்லா இருந்தது. நல்லா கருத்துள்ள படமாக இருந்தது. நல்லா ஒரு நல்லா டான்ஸு கரெக்டாக அந்த சம்பவம் நடக்கும்போது கரெக்டாக அந்த ஹீரோ வந்து நிற்பாங்க பாருங்கள். கரெக்டாக இருந்தது டைமிங். எமோஷன் நல்லா இருந்தது. நல்லா சூப்பர், வேறு லெவல். சாட்டிஸ்ஃபைட், பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வேட்டையர் உண்மையிலே வந்து எங்களை வேட்டையாடிட்டார். நாங்கள் ஒரு 3 ஹவர் காலையில் 9 மணிக்கு வந்து தலைவர் படத்தை பார்க்கலாம்னு வந்து பார்த்தோம். ஆனால் உண்மையிலே தலைவலி தான் ஃபுல்லாக. இல்லை, எல்லாமே வந்து நம்ம தலைவர் படத்தில் வந்து ஏதோ ஒரு அட்லீஸ்ட் காமெடிக்காவது ஒரு கேரண்டி இருக்கும், இல்லை ஒரு கதைக்காக ஒரு கேரண்டி இருக்கும். இதில் எல்லாமே வந்து குழப்பி அடித்த மாதிரி இருக்குது. நம்ம சைவம்னா சைவம் மட்டும்தான் லைக் பண்ணுவோம், இதில் அசைவம் எல்லாத்தையும் போட்டு கலந்து காட்டியிருக்காரு. ஆனால் என்ன தலைவருக்கு உண்மையிலே அது செட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. சொல்ல தலைவலி தான். நீங்கள் என்ன மாதிரி இருக்கும்னு நினச்சிங்க? எப்படின்னா நம்ம ஜெயிலர் படம் லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். அது ரொம்ப எல்லாமே எல்லா விஷயமும் ஒரு விஷயத்தில் மைனஸாக இருந்தாலும் ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்கும். எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தலைவருக்கு எல்லாமே வந்து இப்போ கவர்மெண்ட் இப்போ என்கவுண்டர் விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்களே நல்லதுன்னு காட்டுறாங்க ஆரம்பத்தில், லாஸ்ட்டில் அதே தப்புன்னு காட்டுறாங்க. அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்களா இல்லை படமாக சொல்லியிருக்காங்களான்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயத்தை தான் அவங்க காட்டியிருக்காங்க. அதை வந்து வேறு மாதிரி ஒரு கமர்ஷியலாக கொண்டு போயிருக்கலாம். காமெடின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே இது இல்லை. சுத்தமாக காமெடின்றது எதுவுமே இல்லை. ஏதோ ஜாலியாக வந்தால் ஒரு 3 ஹவர் பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே தலைவலி தான். அனிருத்த வந்து நம்பர் 1 மியூசிக் டேரக்டர்னு நாங்கள் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு தமிழ்நாட்டில். இருந்தாலும் எதுக்கு அவர் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காருன்னு தெரில. எங்களை வச்சு செய்கிறாரா இல்லை அவர் செஞ்சுக்கிறாரா தெரில. அந்தளவுக்கு நடந்தால் ஒரு சவுண்டு, அப்படி திரும்பினா ஒரு சவுண்டு, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி பண்ணால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. படத்தில் நிறைய கேரக்டர் அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருக்காரு, பரத் பாசில் எடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்சதே பகத் பாசில் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ரியலாக இருந்தது. அது இல்லாமல் அவர் எங்கேயுமே ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியல. அப்புறம் தலைவர், நம்ம தலைவரை சொல்லி ஆகணும் ரஜினி சாரை. ஏன்னா அவர் வந்தாலே மாசு தான். அந்தளவுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. அது சில டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லேக் இதெல்லாம் இந்த சீனுக்கு தேவையான்ற மாதிரிலாம் யோசிச்சு வச்சுது. அந்தளவுக்கு சுஷலா விஜயன் அந்த அபிராமி அவங்கலாம் அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் அந்த பாலியல் விஷயத்தையே சொல்லிகிட்டே இருக்காங்க. திரும்ப அந்த ரேப் பண்ணி கொண்டாங்க, ரேப் பண்ணி அதை ஏன் சொல்லணும் அப்படின்றத ஒரு ஒன்றுட்டாங்க முடிஞ்சது. ஏன் அதை திரும்ப சொல்கிறாங்கன்றது ஒரு இதாக இருக்குது. அது வேறு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் காட்டியிருக்கலாம். அதுதான், ஏன்னா இப்போ இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ போயிட்டுருக்கு அதை மாற்றி காட்டியிருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஓவரலாக கன்வின்சிங்காக இருக்கா இல்லை எப்படி ப்ரோ? ஆ கண்டிப்பாக 1 டைம் ஆச்சு போல் சார். உண்மையாக நல்ல படம் போய் பார்க்கலாம். உண்மையாக நல்ல படம் வேட்டையன். உண்மையிலேயே இப்போ விஜயதசமிக்கு ஆயுத பூஜைக்கு வந்திருக்கு, சூப்பர் படம், போய் பார்க்கலாம். ஆனால் என்ன
போகும்போது அப்படியே ஒரு ரெண்டு மூணு டேப்லெட் எடுத்துகிட்டு போயிருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ தலைவலி வந்துச்சுன்னா லைட்டாக போட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணலாம். என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க படம்? எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொன்னாங்க ப்ரோ. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து நெகட்டிவ் ரொம்ப மைண்ட் செட்டில் தான் வந்தேன், படம் வந்து நல்லா ஆனால் புக் பண்ணிட்டு வந்துதான்னுட்டு. பட் அந்த படத்தில் எப்படி நெகட்டிவாக சொல்கிறான்னு புரியல. மேபி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மூடில் வந்து படம் நெகட்டிவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும். நெகட்டிவ் மூடில் வந்து ஒரு படம் நல்லா இருக்கும்போது எப்படி நெகட்டிவாக சொல்லலான்னு தெரியல. நல்லா இருக்கு போனால் எதுனால இப்போ நெகட்டிவ் சொல்லணும் வாய்ப்பே இல்லையே ப்ரோ. தேவையான கருத்தா சொல்லியிருக்காங்க, இது எப்படி நீங்கள் நெகட்டிவாக சொல்ல முடியும்? செகண்ட் ஹாஃப் நிறைய லாக் இருக்கு இல்லையே ப்ரோ. சான்ஸ் செகண்ட் ஹாஃப் தான் இருந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கண்டினியூ மிஸ் ஆகி செகண்ட் ஹாஃப் தான் கரெக்டாக கண்டினியூ ஆச்சு, அது எப்படி லாக் ஆகும்? அது லாக்கே சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குமே. தேவையான நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை வச்சு சொல்லியிருந்தா ஓகே, எல்லாமே தேவையான விஷயம். லைக் ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு டச் கொடுப்பாங்க, ரொம்ப தேவையான விஷயம். லைக் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் பார்த்துட்டீங்களா? தேவையான விஷயம் ஆஃப்டர் ஜெய்பிங் வந்து ஒரு கனெக்ட் இருக்கும். இந்த மூவி அதுக்கு ஒரு கண்டிப்பான இருக்கும். லைக் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வந்து ஒரு பிசினஸா மாத்திக்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஃபேக் என்கவுண்டர்னால எவ்வளவு பிரச்சனை விஷயமும் இருக்கும். மூவியில் கட்டது நேரில் இருந்தால் நல்லாயிருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் சுத்தமாக சொன்னால் எக்ஸ்பெக்டே பண்ணல படத்தை. கொஞ்சம் கூட சூப்பர் ஸ்டார் படம்னாலுமே எனக்கு ஒன்றும் பெரிய ஹைப்பெல்லாம் இல்லாமல் சும்மா வந்த படம் தான். இன்னொன்று கொடுமையாக இருந்தது, தேட்டரில் பாதி பேர் இல்லவே இல்லை. அதாவது பாதிக்கு பாதி தான் தேட்டரே இருந்தது, ஆளே இல்லை. பட் படம் இவ்வளோ ஹேட்டை டிசர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையோன்னு தோணுச்சு. படம் வந்து கொஞ்சம் பெரிய ஹை மூமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி கிளாஸான ஒரு படமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் அங்கங்கே சின்ன சின்ன டல் இருந்தாலும் எண்டில் ஸ்டோரி ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நடிச்சிருந்தவங்க எல்லாமும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அனிருத்தோட மியூசிக் சூப்பராக இருந்தது. ரஜினி சார் படம்னாலே மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் காமெடி எல்லாமே இருக்கும். எல்லாம் இது ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் மெசேஜ் ஓரியன்டாகவே போகிற மாதிரி. ஆமாம், மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லை அந்த அளவுக்கு. உண்மையை சொல்லணும்னா படம் ரொம்ப கதை ஓரியன்டாகவே போயிருக்காங்க. டேரக்டர் ரொம்ப கிளியராக இருந்திருக்காரு, தாம் படமாக தான் இது இருக்கணும், தாம் படத்துக்குள்ளே சூப்பர் ஸ்டார் இருக்கணும் அப்படிங்கிறத டைரக்டர் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டாரே இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தவரோன்ற மாதிரியும் தோணுச்சு. அவர் ஒன்றும் பெருசாக என்னை வச்சு அப்படி பண்ணுன்னா அவர் கேட்ட மாதிரியும் தெரியல. ஒரு மாதிரி நிறைய இடத்துல ஸ்டோரியோடவே சிங்காகி வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், அந்த இடத்துல தான் படம் மைனஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க வில்லன்னு ஒருத்தங்களை சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக காட்டுறாங்க, அது ஒட்டவே இல்லை. அதுதான் உண்மை. சூப்பராக இருந்தது. பாட்டு ஒன்று பாட்டுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோர் இல்லை இந்த படத்தில், ஆனால் பிஜிஎம்முக்கு அனிருத்தோட மியூசிக் பெரிய ப்ளஸ். ஆக்சுவலாக ஒரு மாதிரி அவர் ரொம்ப மாசாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டோரி ஓரியன்டாக இருந்தாலும் சரி, கதைக்கேற்ற மாதிரி அனிருத் தன்னை மாற்றிக்கிறாரு, அது நல்லா பொருந்தியும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாம், இந்த படத்தில் நிறைய இடத்துல மியூசிக் எலவேட் பண்ணாமல் இருந்தது தான் இந்த படத்தை கதை ஓரியன்டாக போக வச்சதான் நான் பார்க்குறேன். ஓவராக ரொம்ப மியூசிக்கை போட்டாலும் இந்த படம் நிறைய இடத்துல டைவர்ட் ஆகும். படத்துக்கு படத்தோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மியூசிக் போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இன்னொன்று, இனிமே வரப்போகிற ஆடியன்ஸ்க்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூ தான் ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த நெகட்டிவ் ரிவ்யூவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வரப்போகிறாங்க. இனிமே தான் படம் நல்லா ஓடும். இப்போ நல்லா இல்லைன்றாங்க, இப்போ நல்லாது படம். என்ன படம் பிடிச்சிருந்தது படத்தை, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? தலைவர் எப்பவுமே ஸ்டைல் தான், நல்ல ஒரு கருத்துள்ள படம் சார். நல்லா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து படிப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருக்காங்க. இந்த நீட்டு இதெல்லாம் எழுதுறது, அதாவது 10,000 பேர் தான் ஒரு வருஷத்துக்கே வந்து டாக்டர் ஆக முடியுன்ற போது 10,000,000 பேரை வந்து டாக்டர் ஆகுறேன்னு சொல்லி அந்த கடையில் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து 10 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு நம்போது, அதை 100 பேரை ஆக்கி அதை வியாபாரம் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய இது. படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தலைவர் அமேசிங், படம் சூப்பருங்க, நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக சார். சூப்பர், கொடுத்த காசுக்கு வர்த்து. படம் நல்லா இருந்தது. என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க, படம் எப்படி இருந்தது? இல்லை, எதிர்பார்த்த மாதிரியே தான் இருந்தது. அதே ரஜினி கொடுக்குற அதே நல்லா கம்பீரமாக அந்த சீன்ஸு, மாசா அந்த டைலாக்கு, சாங்ஸு, பிஜிஎம்ஸு எல்லாமே எக்ஸப்ட் பண்ண மாதிரி தான் படம் இருந்தது. டிஃப்ரெண்டால இன்னும் நடனில் சம் கேரக்டர்ஸ் பகத் ஃபாசல் மோஸ்ட்லி எல்லாம் லைக் பண்ண இப்போ இந்த படத்தில். ஓகே, அமிதாப் பச்சனோட கேரக்டர்லாம் எப்படி? அவரு அவ்வளோலாம் இல்லையே, ஜஸ்ட்டு 2-3 சீன் தான். இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னார். அவர் எதுவும் ஃபைட் சீன்லேயும் வரல, எந்த சீன்ஸ்லையுமே வரலையே. ஓகே, மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது படத்தில்? ஏன்னா ஜெயிலரில் அப்படி பார்த்துட்டு திடீர்னு இப்போ ரஜினி இதில் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, எந்த இதுவுமே. அந்த இதுவை தான் பிஜிஎம்மில் காமிச்சிட்டாங்கல்ல, அதுலேயாவது ஓரளவுக்கு
வாக்கபிள் நல்லா ஃபோர்ஸ் காமிச்சாங்க. இந்த ஃபோர்ஸ் கம்மி பண்ணாலும் பிஜிஎம்ல அதை ஈக்குவல் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது, போர் அடிக்காம போச்சு. ஓகே, பொண்ணை கேளுங்க சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? அந்த படம் மட்டும் தான் பிடிச்சிருச்சு எனக்கு. ரஜினிகள் எப்படி பண்ணாங்க? நல்லா இருந்தது. ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ரஜினி படம்லாம் யூஸ்வலாக வந்து ஃபுல்லாக மாஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும். அதோட இது ஃபுல்லாக இது கண்டென்ட் ட்ரிவனாக இருந்துச்சு. ரஜினியே வந்து ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், டிஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் இதில் மாஸ் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. இதுலேயும் மாஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி பண்ணி காமிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கு ப்ரோ. எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணலாம். சரிங்க, சூப்பராக இருந்து. எப்படி பண்ணிருக்காரு ரஜினி சார்? எப்படி பண்ணிருக்காரு? செவன், எப்பயும் போல தான். அவர் ஸ்டோரி எப்படி இருந்தது? ஸ்டோரிலாம் சூப்பராக இருந்தது. பகத்தோடது சூப்பராக இருந்தது. சாட்டிஸ்ஃபைடா இருந்து? ஆ, நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? படம் எப்படி இருந்தது? என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்தேன், பெஸ்ட்டாக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆச்சு? என்டர்டெயின்மெண்ட் சாட்டிஸ்ஃபை. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க உள்ள? ஆடியன்ஸ் தான் நல்லா கமர்ஷியலாக நல்லா தான் இருந்துச்சு. மெசேஜ் சொன்னால் மெசேஜ் கன்வே ஆச்சு? கரெக்டாக? ஆ, கரெக்டாக கன்வே ஆச்சு. என்ன சார் பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தது. எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அதான், எந்த ஒரு தப்புக்கும் என்கவுண்டர் தீர்வாகாது, அதுதான் மெயின் கான்செப்ட். அவர் அவர் வேட்டையன்ற கேரக்டர் வந்துட்டு என்கவுண்டருக்காக, பட் ஆனால் ஃபைனல் டச்சில் வந்துட்டு அவர் மாறி ஒரு கேரக்டர் செஞ்சார். கன்வின்சிங்காக இருக்கா? ம், கன்வின்சிங்.